என்ன, டிஸ்டில் வாட்டர் குழந்தைங்களுக்கு கொடுக்கக்கூடாதா? அதனால் ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் நிறையா வருதா? ஆமாங்க, கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு டிஜிட்டல் வாட்டர் கொடுக்குறதுனால நிறைய ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் வருது. அது என்னன்றத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. ரைன் வாக்ஸ் இன்ஃபோ தமிழ், தகவல்கள் அனைத்தும் தமிழில். நான் உங்கள் கலைவாணி சரணுகுமார். நம்மளோட அன்றாட வாழ்க்கையில் நீர் அப்படின்றது ரொம்பவே முக்கியமான விஷயம். ஆனால் நம்ம எல்லாத்துக்கும் தேவைப்படுற நீர் இந்த உலகில் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நிச்சயமாக கிடையவே கிடையாது. அதனால் நமக்கு நாம் பார்க்கக்கூடிய நீரை என்ன பண்ணுறோம் அப்படின்னா சுத்திகரிப்பு செஞ்சு நாம் குடிக்கிறதுக்காக பயன்படுத்திக்கிறோம். அதில் ஒரு வகையான சுத்திகரிப்பு ப்ராசஸை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா டிஸ்டிலேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இந்த டிஸ்டிலேஷன் அப்படின்ற வார்த்தைக்கு கெமிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் நல்லாவே அர்த்தம் தெரிஞ்சிருக்கும். ஆனால் நம்மளை மாதிரி சாதாரண ஸ்டூடெண்ட்ஸுங்களுக்கு அதுக்கான அர்த்தம் தெரியாது. டிஸ்டிலேஷனில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இருக்கக்கூடிய இல்லை நமக்கு கிடைக்கக்கூடிய தண்ணியை முதல்ல நல்லா சூடு பண்ணுறாங்க. சூடு பண்ணும்போது அது நீர் ஆவியாக வரும்ல, அந்த ஆவி எல்லாத்தையுமே இன்னொரு ஒரு கண்டெய்னரில் பிடிச்சி வச்சுக்கிறாங்க. கொஞ்ச நேரம் ஆனதுக்கப்புறம் அந்த ஆவி என்னவா ஆகும் அப்படின்னா நீராக மாறிடும். அந்த நீரை தான் நமக்கு இந்த மாதிரி கேன்களெல்லாம் அடைச்சி டிஸ்டில்டு வாட்டர் அப்படின்னு கொடுக்குறாங்க. இந்த டிஸ்டில்டு வாட்டர் அப்படின்றதுல ஏதாவது சத்து இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. நம்ம ப்யூரிஃபை பண்ணி குடிக்கக்கூடிய தண்ணியில் கூட சத்துக்கள் ஏதோ இருக்குது, ஆனால் இந்த டிஸ்டில்டு வாட்டரில் கண்டிப்பாக சத்துக்களை கிடையவே கிடையாது. ஏன் அப்படின்னா நம்ம நீரை கொதிக்க விடும்போதே அந்த சத்துக்கள் எல்லாமே கிளம்பிடுது. அந்த சத்துக்கள் வேப்பர் ஆகும்போது வேப்பரில் இருக்கக்கூடிய அந்த பபுள்ஸை எடுத்து நம்ம நீராக குடிக்கும்போது அந்த வேப்பர்லேயோ இல்லை அந்த நீர்லேயோ எந்த சத்துமே கண்டிப்பாக கிடையவே கிடையாது. ரொம்ப பிளெயினான வாட்டர். அந்த வாட்டரை குடிக்கிறனால நமக்கு எந்த விதமான பயனுமே கிடையவே கிடையாது. இந்த மாதிரி டிஸ்டில் வாட்டரை மோஸ்ட்லி எங்கே பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா கெமிக்கல் லெபாரேட்டரிஸில் தான் பயன்படுத்துகிறாங்க. ஏன் அங்கே பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா அவங்க கொடுக்கக்கூடிய கெமிக்கல் ரியாக்ஷன் ஆனது எந்த விதத்திலும் பாதிப்பு அடையக்கூடாதுன்றதுக்காக தான். இப்போ ஏதாவது ஒரு கெமிக்கல் போட்டு கலக்கிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல டிஸ்டில் வாட்டரை பயன்படுத்தணுன்னா அந்த கெமிக்கல்ஸ் ஆனது டிஸ்டில் வாட்டர் மூலிமா அப்சர்வ் பண்ணிக்கும், அதோடய தன்மை மாறவே மாறாது. அதனால் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த டிஸ்டில் வாட்டரை குடிக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு இரும்பு குண்டாலையோ இல்லை பெரிய இரும்பு கண்டெய்னர்லேயோ டிஸ்டில் வாட்டரை வாங்கிட்டு வந்து இரும்பு குண்டால் ஊற்றி வச்சு குடிச்சிங்க அப்படின்னா அந்த இரும்போட சத்துக்கள்லாம் உறிஞ்சி டிஸ்டில் வாட்டரை நீங்கள் குடிக்கும் போது அந்த இரும்பு சத்து உங்கள் உடலுக்கு சேரும். இந்த மாதிரி பிளெயினாக இருக்கக்கூடிய டிஸ்டில் வாட்டரை நம்ம எங்கே பயன்படுத்துகிறோம் அப்படின்னா மோஸ்ட்லி செடிகளுக்கு தண்ணி ஊற்றுறதுக்கு, இல்லைனா கார் கழுவுறதுக்கு, இல்லைனா நம்ம வீட்டில் தேவையில்லாத நம்ம ஏதாவது செய்வோம்ல அதுக்கெல்லாம் நம்ம பயன்படுத்திக்கலாம். ஆனால் குழந்தைங்களுக்கு இந்த டிஸ்டில் வாட்டரை வந்து கண்டிப்பாக கொடுக்கக்கூடாது. ஏன்னா சத்துக்கள் நமக்கு வேணுன்றதுக்காக தான் தண்ணியே குடிக்கிறோம். இந்த டிஸ்டில் வாட்டரில் எந்த விதமான சத்துக்களும் கிடையவே கிடையாது. ஒருவேளை உங்கள் ஏரியாவில் இருக்கக்கூடிய தண்ணி மாசுபட்டுருக்கு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த டிஸ்டில் வாட்டர் பயன்படுத்தலாம். மாசுபட்டிருக்க தண்ணியை குடித்து நம்ம உடலுக்கு ஏதாவது கேடு விளைவிச்சுக்கிறதுக்கு பதிலாக இந்த டிஸ்டில் வாட்டரை குடித்து நமக்கு சத்தும் வேணாம் கேடும் வேணாம் இல்லை. தவிர்க்க முடியாத சந்தர்ப்பங்களில் கண்டிப்பாக இந்த டிஸ்டில் வாட்டரை நம்ம குடிக்கலாம். ஆனால் தினம்தோறும் நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கக்கூடாது. என்னோடய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய ஃபியூச்சர் அப்லோட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இது போன்ற மேலும் தகவல்களோடு நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பாய்.